بسم الله الرحمن الرحيم وعن سمرة بن جندب رضي الله عنه قال صليت وراء رسول الله صلى الله عليه وسلم على امرأة ماتت في نفاسها நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் தொழுதிருக்கிறேன். ஒரு பெண்மணிக்கு ஜனாதாவை அந்த பெண் தன்னுடைய நிஃபாஸிலே மரணித்து விட்டார்கள். நிஃபாஸிலே மரணித்து விட்டார்கள் அப்படின்னா, ஒன்று குழந்தை பிறக்கும்போது மரணித்தார்கள், அல்லது குழந்தை பிறந்த பின்பு 40 நாள் நிஃபாஸ் இருக்கும், அதற்குள் மரணித்து விட்டாலும் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்துன்னு வருது. அந்த மாதிரி ஹுக்குமன் ஷஹீது, அதாவது அசலன் ஷஹீதா இல்லாவிட்டாலும் ஹுக்குமன் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுக்குறான். அந்த அம்மா இறந்து போய்விட்டார்கள். ஃபகாம வஸ்தஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணியின் நடுப்பகுதியில் நின்று தொழுக வைத்தார்கள். இடுப்பு பகுதியில் நின்று, அது வயிற்றை ஒற்றிய பகுதியில் நின்று தொழுக வைத்தார்கள். இப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் மேலே பார்த்தோம். இமாம் மாலிக் இமாமிடத்தில் ஆண்களுக்கு நடுப்பகுதியிலேயும் பெண்களுக்கு தோல் பகுதியிலேயும் இருக்க வேண்டும். ஷாஃபி இமாம்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு நடுப்பகுதியிலேயும் ஆண்களுக்கு தலைப்பகுதியிலும் இருக்க வேண்டும் அப்படி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க கருத்து என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கு தலைப்பகுதியிலேயும் பெண்களுக்கு நடுவை ஒட்டிய பகுதியிலேயும் இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு ரிவாயத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மதுஹபுடைய சட்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆண் பெண் இரண்டு பேருக்கும் நெஞ்சுக்கு நேராக இருக்க வேண்டும் அப்படின்னு சட்டம். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஆதாரங்களும், அந்த ஆதாரங்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன என்பதையும் விரிவாக நாம் மேலே பார்த்தோம். இப்போ ஹதீஸ் மட்டும் வாசிக்கிறோம். சல்லைத்து வரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இம்ராத்தின் மாதத்துக்கு நிஃபாஸிஹா ஃபகாம வஸ்தஹா. அப்போ ஒரு நிஃபாஸிலே அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு நடுவில் நின்று தொழுக வைத்தார்கள். இந்த பக்கம் நிலை அனிபின் அப்பாஸ் என்றது எல்லாரும் அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பி கப்ரின் துஃபின லைலன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகில் நடந்து சென்றார்கள். அது இரவில் தான் அது புதைக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ கால சொன்னார்கள், மதா துஃபின ஹாதா, இது எப்போ புதைக்கப்பட்டது என்று கேட்டார்கள். காலுவல் பாரிஹா, நேற்று இரவு தான் என்று கூறப்பட்டது. கால அகலா ஆதந்து மூனி, நீங்கள் இதை எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அல்லவா, எனக்கு அறிவித்திருக்க மாட்டீர்களா? காலு தஃபன்னா ஃபி துல்மத்தில் லைலி, இரவின் இருளிலே நாங்கள் இதை புதைத்து விட்டோம். இப்போ கரிஹினா நூக்கிலக, உங்களை பகலில் உங்களை எழுப்புவதற்கு நாங்கள் வெறுத்தோம் என்று கூறினார்கள். பகாம பெருமானம் நின்றார்கள். இப்போ சஃபஃபுனா ஹல்பகு, நாங்களும் அவர்களுக்கு பின்னால் சஃபு கட்டினோம். இப்போ சல்லா அலைஹி, பெருமானம் சொல்லலாம் அவர்களுக்கு தொழுக வைத்தார்கள். மொத்த பகுன் அலைஹி. அப்போ இதுலேயும் கருத்து வேறுபாடு, இரவில் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அடக்கம் பண்ணலாம் என்பது நம்முடைய கருத்து. கொஞ்சம் ஹனஃபியாக்களுடைய கருத்து. சிலர் வந்து இரவில் அடக்கம் பண்ணக்கூடாது என்று கூறுகிறார்கள். அதே மாதிரியே ஒரு முறை ஜனா தொழுக வைக்கப்பட்டு விட்டால் மீண்டும் தொழுக வைக்கலாமா அப்படின்னா, அஹனாஃபுகள் வந்து பல ஹதீஸுகள் ஆதாரமாக கொண்டு இரண்டாவது முறை தொழுக வைக்க தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஷாஃபியாக்கள் இந்த ஹதீஸுகள் இது போன்ற ஆதாரம் கொண்டு தொழுக வைக்கலாம் என்று கூறுகிறார்கள். நமக்கு என்ன ஆதாரம், அவங்களுக்கு என்ன ஆதாரங்கள் என்பது எல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். பை ஏற்கனவே பாட்டு இந்த இஸ்திலா பார்த்து நம்ம மேலே பார்த்துட்டோம். நம்பி இந்த ஹதீஸில் மட்டும்தான் வாசிக்கிறேன். சல்லா அலை முத்தப்பகம் அலை வான் அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அன்ன இம்ராத்தன் சௌதா கானத் தகும்முல் மஸ்ஜித, ஒரு கருப்பு நிற அடிமை பெண், ஒரு கருப்பு நிற பெண்மணி பள்ளிவாசலை கூட்டக்கூடியவராக இருந்தார். அவர் ஷாபுன், ஒரு ரிவாயத்தில் அவர் வந்து வாலிபர் என்று வந்திருக்கிறது. இப்போ ஃபகதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவரை பெற்றுக்கொள்ளவில்லை காணமே அப்படின்னு. இப்போ சால அண்ணா அந்த பெண்மணியை பற்றி கேட்டார்கள். அவ் அன்ஹு, இன்னொரு ரிவாயத்தில் அன்ஹு அந்த இளைஞர் என்று வந்திருப்பதனால அன்ஹு என்று வந்திருக்கிறது. இப்போ காது சொன்னார்கள், மாத்த, அவர் இறந்து போய்விட்டார் சொன்னார்கள். ஹால அபலா குந்து மாதம் துமுனி, நீங்கள் முன்கூட்டி சொல்லிடக்கூடாதா? ஹால பக்க அன்னவும் சகரு அமரஹா அவ அமரஹு. ஹால பெருமான இது வேணும்னு சொன்னார்கள் என்றால், அந்த அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான பிரபலமான ஒரு பெண்மணி அல்லவே, இதை போய் பெருமான இதுக்காக ரசூலா எழுப்பி அவங்களை கூப்பிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம துளு வச்சோமா நாலு பேர் துளு வச்சோமா அடக்கம் பண்ணுமா அப்படின்ச்சு. அவ்வளோ சாதாரண ஒரு ஏழை விட்டு ஒரு எளிமையாக வாழக்கூடிய பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இல்லாத ஒரு சாதாரண பெண்மணி என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். இப்போ கால உடனே பெருமானை சொன்னாங்க, துல்லூனி அலா கபரி, அவருடைய கபரை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள். இப்போ தல்லூஹு அறிவித்து கொடுத்தார்கள். இப்போ சல்லா அலைஹா, இந்த கபரில் நின்று பெருமானை தொழுக வைத்தார்கள். சும்மா கால சொன்னார்கள், இன்ன ஹாதியில் குபூரை, இந்த கபறுகளாகிறது முழுவதும் துல்மத்தன் அலா அலிஹா,
அது உடையவர்களுக்கு இருளால் சூழ்ந்ததா இருக்கும். வைநல்லா இனப்பிருகால கும்பி சலாத்தி அலையும் அல்லா தலா சாஹா தலா என்னுடைய தொழுகையின் காரணமாக அவருடைய கபரை அல்லா தலா ஒளிமயமாக ஆக்குகிறான் என்று கூறினார். அப்ப இதுல வந்து தொழுக வைத்து அடக்கம் பண்ணாலும் தொழுக வைக்கலாம் என்று சாஃபியாக்கள் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் வேற அதிசயங்களை வைத்து அவ்வாறு தொழுக வைக்க கூடாது. இந்த பெருமான சொல்ற மாதிரி எத்தனையோ சஹாபாக்களுடைய கபருக்கு தொழுக வைக்கிறது இல்லை. பல அதிசயங்கள் அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. வன் குறைபின் மௌலா இப்னி அப்பாஸ் அப்துல்லா இப்னி அப்பாஸ் இப்னி அப்பாஸுடைய அடிமையாகிய குறைபிரதி அல்லா அவர்கள் உரிமை விடப்பட்ட அடிமையாகிய குறைபிரதி அல்லா அவர்கள் இப்னு அப்பாஸிடமிருந்து ரிவாயத் செய்தார்கள். அது அல்லாஹ் அவனிடமிருந்து அன் அப்துல்லா இப்னு அப்பாஸின் அன்னஹு மாத்தலஹு இப்னு பி கதீதி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அவருடைய ஒரு அடிமை ஒரு மகன் கதீத் என்ற ஊரிலே இறந்து போய்விட்டார். அவு பி அஸ்பான் சொல்ல சொல்றாங்க அஸ்பான் என்ற ஊர் அப்படி அந்த பக்கம் பக்கம் இருக்கலாம். அதனால வந்து அல்லது இதுக்குள்ள அது இருக்கலாம். அதனால வந்து அதனால வந்து ரெண்டு பேர் ரெண்டு ஊரை சொல்லியிருக்கலாம். உதாரணமாக புறவச்சேரி இருக்கு எங்கப்பா இருக்காங்க தம்பி எங்கே எங்கே வர்றாரு அப்படின்னு கேட்டால் பாசித் எங்கே வர்றாரு அம்மாட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க புறவச்சேரி வர்றாரு. திரும்ப வேற ஒருத்தர் கேட்குறாங்க அதே அம்மா அதே அவங்க அம்மா சொல்லுவாங்க நாகப்பட்டு தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. ரெண்டும் தெரியா உண்மையாக வேறையா நாகப்பட்டில் வர்றாரா புறவச்சியில் வர்றாரா? அம்மா நாகப்பட்டினங்கிறது பக்கத்தில் உள்ள ஊர். ஆனால் இந்த மாவட்டத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டம்னு பேர் இருக்குது. அதனால சொன்னாங்க தப்பு ஒன்றும் இல்லை அவ்வாறு சொல்லப்படுவது. அந்த மாதிரி சில சில அதிசயங்கள் இப்படி இந்த ஊரா அந்த ஊரான்னு கருத்து வேறுபாடு வரும். நல்லா பக்கத்து பக்கத்தில் உள்ள ஊர்கள் தான் இப்போ ஹதீதின் அவுபி அஸ்வானி இந்த இரண்டு ஊரில் ஏதோ ஒரு ஊரில் அவர் மரணித்தார். இப்போ கால சொன்னார்கள் யா குறைப் குறைபே உங்கள் மதித்தமாக அலகும் என்னார் அவருக்காக எவ்வளோ மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் என்று பார் என்று அடிமையிடம் சொன்னார்கள். காலக்கா ஹரதித்தூர் நான் போய் பார்த்தேன் வைதா நாசும் பகுதித்தமாக கொஞ்சம் மக்களில் வந்து ஒன்று திரண்டு இருந்தார்கள். இப்போ அகபர்தூர் நான் சொன்னேன் இப்போ கால தொகவில் ஹும் அர்பாவுன அவர்கள் 40 பேர் இருப்பார்கள் என்று நீங்கள் கணக்கிடுகிறீர்களா? நீங்கள் என்ன நீங்கள் கரு தொகவில்னா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது. நீங்கள் வந்து அனுமானிப்பீர்களா? உங்களுடைய அனுமானத்தில் இவ்வாறு தெரியுமா? ஹும் அர்பாவுன அவர் 40 பேர் இருப்பதாக நீங்கள் அனுமானிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அவரை நாம் இருப்பேன் இருக்கும் இருக்கும் தாராளமாக இருக்கும் 40 பேர் மேலேயே இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே அஹ்ரிஜூஹு இப்போ ஜனாதா வெளியே கொண்டு வாங்க 40 பேர் வராமல் ஜனாதா வரக்கூடாது. என்ன இப்போ இன்னும் சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது நான் பெருமானம் சொல்ல கேட்டிருக்கிறேன் மாமின் ரஜுலின் முஸ்லிமின் மூத்து ஒரு உண்மையான மனிதர் மூத்தாகிவிட்டான் என்னான் பூமாரா ஜனாதத்தி அர்பாவுன் ரஜுலன் அவருடைய ஜனாதத்துக்காக 40 மனிதர்கள் வந்து வந்திருப்பார்கள். ஆனால் லா யுஷ்ரிகூன பில்லா இஷையன் அல்லாஹ்வுடைய எதையும் இணை வைக்காதவர்களாக 40 பேர் வந்தால் இல்லா ஷஃபாஹுமுல்லாஹு ஃபீஹி அல்லாஹ் தஆலா அவருடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ளுவான் ஃபீஹி அவர் விஷயத்தை ஷஃபா அல்லாஹுன ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். ஷஃபா ஷஃபாஅத் செய்தான் ஷஃபா ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொண்டான். ரவா முஸ்லிம் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மாமின் மையீத்தின் துசல்லி அலைஹி உம்மத்து மினல் முஸ்லிமீன எந்த ஒரு ஜனாதாவும் அவருக்காண்டு மனிதர்கள் முஸ்லிமான மக்கள் இருந்தும் ஒரு கூட்டம் தொழுக வைத்தால் எவ்வளவுன மேத்தன் 100 அவர் எட்டுவிட்டார் என்றால் குல்லுஹும் யஸ்ஃபவுன் லஹு அவர் அனைவரும் அவருக்காண்டு பாவம் அனுப்பி கேட்டால் இல்லா சுஃபிஉ ஃபீஹி அவர் ஷஃபாஅத் செய்யப்பட்டவராக தவிர இல்லை. அந்த பையன் அப்போ 100 பேர் இந்த ரிவாயத்தில் இருக்கு அங்கே 40 பேர் வந்துருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று மாற்றமானன்னு சொல்ல முடியாது. 100 பேரும் உண்டு தான் 40 பேரும் உள்ளது தான் அந்த 100 உள்ளது தான் 40 அல்ல அதுவும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரணமாக எண்ணிக்கையில் கொஞ்சம் அளவுக்கு குறைச்சி சொல்கிறதுல தப்பு இல்லை. நாள் சட்டப்படிக்கு உங்கள் வயசு என்னான்னு கேட்டீங்க உங்கள் வயசு என்ன பாய் 21 ஆச்சு யாருக்கு பகாதி 18 வயசுன்னு சொன்னார் தப்பு இல்லை எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 18 வயசு நான் சொல்லிட்டேன் 3 வருஷம் மறைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான். மொத்தம் என்னச்சு உன்ட்ட எவ்வளோ கப்பை காசு இருக்குது என்கிட்ட வந்து 50 கோடி இருக்குது எவ்வளோ காசு இருக்குது என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ 1 லட்சம் சொல்லிட்டேன் மீதி 49 கோடியே 99 லட்சத்தை மறைச்சிக்கிட்டேன். எத்தனை பண்ணாலும் போட்டிருக்குங்க பிவி 6 ஃபோன் போட்டிருக்குங்க
போட்டது 16, 10 மறைச்சிட்டு 6ன்னு சொன்னேன், தப்பு இல்லை. ஏ உண்மைதான் சொன்னேன், அந்த 10ல வந்து 16ல 6 இருக்கா இல்லையா, 16க்குள்ள 6 இருக்கு, 6 போ 6க்கு நான் 16 மட்டுமே போட்டிருக்கிறது, அதுக்கு மேல் எதுவும் போடவில்லைன்னு சொன்னதும் போய். இப்போ இந்த ரூம் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்க, அதுவே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் இருக்கும், மொத்தம் 8 பேர் இப்படி சொல்லணும். சொன்ன எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, மொத்தமே அவ்வளோதானா, மொத்தமே அவ்வளோதாங்கன்னா அது போய், 4 பேர் இருக்காங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சில காரணங்களுக்காக வேண்டி மறைத்தால், சில நன்மைக்காக வேண்டி அதனால மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்பரில் மட்டும் பொய் கிடையாது. இங்க போய் இப்ப 4 ரக்கா தொழுதார் ஒருத்தர், அவர் 2 ரக்கா தொழுதாருன்னு சொன்னா தப்பா, இப்ப பெருமான தாஜி 12 ரக்கா தொழுதாங்க, ஒரு தாய் பார்த்துட்டு பெருமான தலைவர் 4 ரக்கா தொழுதாங்க தாஜி நான் பார்த்தேன் அப்படின்னா தப்பு இல்லை. ஏன்னா 4 இவர் பார்த்துருக்காரு போயிட்டு பாரு, இன்னொருத்தர் புதுசா பார்த்திருப்பாரு, நானே 6 பார்த்திருப்பாரு, அவரும் போயிருப்பாரு, பெருமான அப்புறம் கொஞ்சம் செஞ்சு தொழுதிருப்பாங்க, 8 தொழுதிருப்பாங்க, அது 8 பார்த்து 8 சொன்னாரு. அதனால யார் யார் எப்படி பார்த்தாலும் அப்படி வாசி வரும், எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அது கூட போய்னாலும் பொய் உண்டாகாது தம்பி, புரிஞ்சுங்களா. சரி அப்போ நான் முதல் தீபாவளி 40 வருது 100 வருதுன்னா அதுவும் உண்மைதான், இது உண்மைதான். வானசின்றது எல்லா தோலானோ பால் மர்ரூபி ஜனாதத்தின், மக்கள் அனைவரும் ஜனாதாவை எடுத்து சென்றார்கள், பாசனம் வாழையை செய்தார், மக்கள் அதை நன்மையை கொண்டு புகழ்ந்தார்கள். இப்போ கால நபி சொல்லுறது ஆலயம் சொல்லும் வஜபத் திருமணம் சொல்லாங்க வாஜிபாக்கி விட்டதுன்னு, சும்மா மர்ரூபி உக்கரா கொஞ்ச நேரத்தை இன்னொரு ஜனாதா கொண்டு போனாங்க, பாசனம் வாழையை ஷர்ரன், அதன் மீது ஷர்ரை பெருமான செல்லா சொல்லும், மக்கள் அதன் மீது குறைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள், சரியில்லை தீமை செய்து கொண்டிருந்தார்கள், தீமையை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ கால பெருமாசம் வஜபத் வாஜிபாக்கி விட்டதுன்னா, இப்போ கால உமர் உமர் நான் கேட்டாங்க ரபி இருந்தாலும் மா வஜபத்து யார சொல்ல ரெண்டு நேரத்துலையும் வஜபத் வஜபத்னு சொன்னீங்களே என்ன வாஜிபாயிடுச்சு. இப்போ கால பெருமாள் சொன்னாங்க ஆதா அத்தனைத்தும் அடைய ஹைரா, இதோ முந்தி பண்ணார் அவரு, நீங்கள் எல்லோரும் ஒரு நல்லது நல்லது செய்யக்கூடிய இருந்து நீங்கள் புகழ்ந்தீர்கள், இப்போ வஜபத்தில் சொல்லி சொன்னா அல்லா அவர் வந்து சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். இப்போ ஹாதா அத்தனைத்தும் அடைய ஷர்ரா, இதோ இவரோ பாவி என்று எல்லோரும் அவரை பற்றி கூறினீர்கள். இப்போ கால வஜபத்தில் நரகம் அவருக்கு கடமையாகி விட்டது, அன்பும் சுகதா உள்ளாய்க்கு நீங்கள் பூமியில அல்லாஹ்வின் சாட்சியாளராக இருக்கிறீர்கள் என்று பெருமானார் கூறுவார். முத்தபக்கனுடைய பிரிவாயத்தில் அல் முஃமினுன் சுகதா உள்ளா, முஃமின்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் என்று பெருமானார் சொன்னார். ஒரு மனிதனுக்கு வாழும் காலம்லாம் கூட மக்களுடன் வச்சிருக்காரு, அப்ப மக்களுக்கு நல்லா தெரியும் நல்லது செஞ்சாரா தீமை செஞ்சாரா எப்படி நடந்துட்டு எல்லாம் தெரியும், பொறுமையா இருப்பாரா அன்பா இருப்பாரா பக்கத்து கொண்டு பிரியமா இருப்பாரா, இது எல்லாமே தெரிந்திருக்கும் அவர்கள் வாழும் காலத்தில் புகழ்ந்து கொண்டு போகிறார்கள். இந்த புகழ் சும்மா புகழ் அவர் செயலை பார்த்ததுனால இப்போ அல்லாஹ் நிச்சயமா அந்த புகழை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கிறார், சுவர்க்கத்தை எல்லாம் நினைச்சு பார்க்குறான். அவர்த்தவங்க பாவி வாழ்நாள்லாம் மக்கள் வந்து கொடுத்தோம் ஒழுங்க ஒழிஞ்சாம்பா யோகிய பையன் அப்படின்னு போகிறோம் பேசிக்கிட்டே போகிறான், அதெல்லாம் வாஜிப்பா இருக்காங்க. அப்போ அன்பும் சௌதா உள்ளன யாரும் முத்தமாக சொன்னாங்க சொல்ல, சில பேர் சஹாபாக்களை சொல்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து நேர்மைக்கு நேர்மையானவர்கள் நேர்மையை தான் விரும்புவார்கள், அது என்ன சொன்னாங்க மற்ற மூமின் குடிக்காது, ஏன்னா மற்ற மூமின் செய்யாமல் அந்த குருவில் குருவில் போக போக பாவம் அதிகமாயிடும், பாவம் அதிகமாக செய்யக்கூடிய யாரை விரும்புவான், அவன் பாவம் அதிகமாக செய்யணும் விரும்புவான். ரவுடிக்கு துணை யாருங்க ரவுடி, இப்போ ரவுடி இறந்து போயிட்டான், ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப கொடுத்துருக்குறான், அந்த கொலைக்கு ஒரு 50,000 கொடுத்தான், இந்த கொலைக்கு 25,000 கொடுத்தான், அப்புறம் அந்த அரசு வேலைப்பாடுக்கு 1,00,000 காசு கொடுத்தாரு, இது வரைக்கும் நான் 10-15 கொலைக்கு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு அவரை கொண்டு தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு, நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாரு அழுகுறான் யாரு, அவர் ரவுடி துணையாக இருந்த துணை ரவுடிகள் அழுகுறாங்க எல்லாரும் சேர்ந்து 4 ரவுடி அழுகுறான், ஒவ்வொருத்தனுக்கும் அவன் 500,000 கொடுத்துருக்கான் ஒவ்வொரு கொலைக்கும், ஒவ்வொருத்தரும் 5-5 கொலை 10-10 கொலை செஞ்சுருக்காங்க, இனிமேல் யார் யார் எனக்கு கொலைக்கு காசு வாங்கி கொடுப்பா நல்லா இருந்தீங்களே திடீர்னு போயிட்டான் சுருக்கம் வாஜி போயிருமா, புகழ்ந்தவன் ஏன் புகழ்ந்தவனா திருட்டு பயிரில் சேர்ந்து திருட்டு பயிரில் போடுறானுங்க, நல்லா திருடி கொடுத்தாரு மனுஷன் இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொருக்கம் வச்சு போயிருமா. அதனால அன்பும் என்பது கொண்டு நோக்கம் சஹாபாக்கள் தான், சஹாபாக்களுக்கு அடுத்து வாழ்ந்துக்கிற தாபின்னு தமிழ் தாபின் காத்துலாம் சொல்லலாம், அதுக்கு பின்னாடி இவங்களுடைய சாட்சியெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அவரவர்கள் மனோயிச்சைக்கு ஆட்பட்டு விட்டார்கள் அப்படின்ட்டு திருடக்கிறது. சொல்ல சொல்லுவாங்க என்னதான் துணியாவில் மனோயிச்சைக்கு மக்கள் ஆட்பட்டாலும் மூமின்னா நல்லது ஏறதுக்கு தான் செய்வாங்க, கேமரா வரைக்கும் சரிகின்னு சில அதிகாரிகளுக்கு தான் செய்வாங்க பை
ஆனா அவர்கள் சில பேர் வந்து நல்லவன் சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கருது. அன்பும் சோதா உள்ளாக இருந்தால் பூமியில் நீங்கள் அல்லாஹ் சாட்சியாளராக இருக்கிறது வந்து கூறினாங்க. பெரிய வாழ்த்து மீன் அல்முமீனும் சோதா உள்ளா இன்னொரு வாழ்த்து மூமின்கள் அல்லாஹின் சாட்சியாக இருந்து வந்திருக்கிறது. இது பொதுவாக வந்துருச்சு, எல்லா மூமினும் அல்லாஹின் சாட்சியாக இருந்தால் அது எப்படி சொன்னாங்க அப்படியா? அல்முமீனும் என்று அலிஸ்லாமும் தெரியுது, காமிலான நல்லாமல் செய்யக்கூடிய மூமின்கள் தெரிகிறது. இன்னொன்று அரிசி வருது, மூமின்கள் எந்த வளாலத்தில் ஒன்று திரள மாட்டார்கள். இப்போ தப்பான வேலையில் எல்லா மூமினும் ஒன்றும் சேர்ந்து சொல்ல மாட்டான். ஒருத்தருக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து சொல்றாங்க, ஒருத்தர் கூட அவருடைய கெட்ட நடத்தை உள்ளவர்னு சொல்லல, எல்லாரும் நல்ல நடத்தை இல்லாம போட்டாங்கன்னா அல்லாஹ் அந்த புகழ ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மூமின் மனம் வருத்தப்பட்டு அவர் பதுவாக செய்யறாங்க ஒழிஞ்சானே அப்படின்ட்டு, அதுக்காக வேண்டிய அல்லாஹ் அவர் தண்டிக்க தான் செய்வாங்க. அன்பும் சோதா உள்ளா பெரிய வாய்த்தல் மூமினும் சோதா உள்ளா இல்லாமல் உமர் உதவியான கால காலத்து உள்ளாசம் ஐயுமா முஸ்லீமின் சகித்தளவு அறுபார்த்தும். எந்த மூமினுக்கு நான்கு நபர்கள் நன்மைக்காக காத்து சொல்கிறார்களோ, நல்ல மனிதர் என்று அவருக்காக காத்து சொல்கிறார்களோ, அது சொல்ல ஹுல்லாவில் ஜென்னா இல்லா அவர் சூன தேவைகளை செய்வான். புல்னாவா சலாஃபத்து யார் சொல்ல மூன்று பேர் சொன்னாங்க என்ன புல்னாவா சொன்னா காலா சலாஹ சலாஃபத்துன்னு சரி மூணு பேர் புல்னாவை இசுனானி யார சொல்ல ரெண்டு பேர் சொன்னாங்க காட்டு சொன்னா காலா வைசனானி சரி ரெண்டு பேர் வச்சுருக்கேன். சும்மா ரம்னாலும் அவங்க வாகிது ஒருத்தர் பற்றி நான் கேட்கல, யார சொல்ல ஒருத்தர் அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமா வருவேன் நான் சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் சொல்லியிருக்கலாம் உரண்டியது ரெண்டு பேர். அப்போ இவர்கள் சாட்சி சொன்னால் அல்லாஹ் அதன் காரணமாக அவரை சோனத்தின் உதவி செய்கிறான். அஞ்சவன் அதனால் மூத்த பொண்ணு எவ்வளோ பேர் ஆளாக நம்ம என்ன பேசுங்க சொல்லி உட்காந்துக்கிட்டேன் அது நல்ல சிறப்பு நல்ல மனுஷன் கரிமா சொல்லிட்டு மூத்த பொண்ணார் நல்ல சீதேவி தொழுக ஒன்றா வந்துடுவார் அந்த அப்படியே நல்ல குணங்களை பற்றியே தான் பேசணும். அப்படி பேசினா நாம மூத்தாப்பா அப்படி நல்ல குணங்களை மட்டும் பேசக்கூடிய நல்ல டிஆர்லாம் உண்டாக்கி வைப்பான். சில பேர் இப்போ எவன் நல்ல செஞ்சாலும் பிடிக்காது, எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் சில பேருடைய வடிகட்டின நோக்கமே அந்த போய் அவன் செத்து போனா எல்லாம் குறைதான் சொல்லுவான் எல்லாத்தையும் எல்லாரும் அவன் சரிங்க என்ன சொன்னாங்க சொல்லலாம் சொல்லும் வாங்க ஆயுச காரத்து சக்கா சொன்னாங்க ஒரு ஆள் இருந்தான் நான் சாவு வந்துருக்கு நாலு பேரை கூப்பிட்டு காசு கொடுத்து இந்தப்பா நான் செத்தா ஊர் மக்கள்லாம் வருவானுங்க வந்து காரி துப்புவானுங்க இவ்வளோ அயோக்கிய பையன் போய் தொலைஞ்சானே அப்படின்னு. உங்கள் நாலு பேருக்கு ஆளுக்கு பிச்சை நாலு பிச்சைக்கார முஸ்லீமான பிச்சைக்கார நாலு பேர் கூப்பிட்டான் ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டு அவன் வாழ்நாள பார்த்துருக்க மாட்டானோ இதுக்காக பத்து நிமிஷம் கொடுத்தாவே பெருசாக இருக்கும் பத்தாயிரம் கட்டு கொடுத்தா அப்படியே ஏங்கிக்கானு ஒன்றும் வேணாம் நான் செத்த பின்னாடி ஜனாத கொண்டு போவாங்களே நீங்கள் நாலு பேரும் பின்னாடி வந்து யார் பற்றியும் கூடாது. இவர் நல்ல மனுஷன் இவர் சீதேவியான மனுஷன் போயிட்டாரே நல்ல மனுஷனாச்சே அப்படின்னு அழுகணும் அப்படின்னாங்க. ஒன்றும் ஆகும் நீ எத்தனை தடவை வேணால் சாவு எத்தனாலும் அழுகும் பத்தாயிரம் சும்மாவா அப்படின்னாங்க. மூத்தா போயிட்டாரு நாலு பேரும் எல்லாம் ஊர் தினமே திருட்டு போகிறானோ மனுஷனாக இருந்தாலும் செத்தாய் அவருடைய ஒரு நேரம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சொல்கிறான் ஒரு தொழுவு மாட்டுக்கு தொழுகாட்டி போய் தொலைதுங்க நோன்பு வைக்க மாட்டான் சக்காத்து எதுவுமே இல்லைங்க அஞ்சு கிழமை எவ்வளோ காசு தான் அஞ்சுக்கும் போல பகுதூருக்காரங்க ஒரு தொந்தரவு எப்படி எல்லாரும் அவன் திட்டே போகிறாங்க அவனை நாலு பேர் மட்டும் தர்ம பிரபு உலகில் காண முடியாத மாபெரும் வள்ளல் இப்போ போயிட்டாரே நாலு பேரும் அழுவானு எல்லாம் என் நாலு தான் பார்க்குறான் யார் பாருங்க நாலு பேரும் புதுசாக இருக்கு அப்படின்னு ஆக நாலு பேரும் வந்து அழுதுகிட்டே கபரஸ்தான் வரைக்கும் போகிறானு போய் ஏன்னா ஒவ்வொரு நாள் பத்தாயிரம் பத்து நாற்பதாயிரம் கொஞ்சம் மொத்தம் அது வேலை செய்யுது. ஆஹா இவரை போன்று உடனே துணியா யாரும் கண்டிருக்காருங்க என்ன சீதி தொழுகேண்டா பள்ளிவாசல முன்சப்பு தான் நாலு பேர் ஒரு கொண்டு பேசிக்கிறானு ஆஹாஹா என்ன ஒரு சீதேவி 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 போயிட்டாரே இது துணியாவில் மழை பெய்யுமாங்கிறாங்க நாலு பேருங்க எல்லாரும் மொத்தமாக வினோதம் பண்ணாங்க நாலு பேரையும் ஆ சத்தமாக பேசிக்கிறானு வாங்கின காத்து இப்போ கவரில் வச்சு நல்லா கேட்டேன் என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சான் அப்படின்னு யார் சொல்லுவான் வீட்டில் பெருமாள் சொன்னாங்கன்னு அஜித்து பயன் செஞ்சார் நாலு பேர் சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஆனால் நல்லா தேடி பார்த்தேன் ஒரு பயலும் எனக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி தெரில அதனால் வாடகைக்கு பிடிச்சிட்டேன் அப்படியே காசை கொடுத்து அப்படின்னு அப்போ அதிசயம் அவ்வளோ நம்பிக்கை வச்சியா நீ நாலு பேர் சொன்னாலும் நீ மன்னிச்சிடவையோ அதுக்கு தான் காசை கொடுத்தேன் ஏன் அதிசயம் அவ்வளோ நம்பிக்கை வச்சேன் என் சூழ்நிலை சொல்ல இப்போ நீ மனுஷன் நல்லா சொல்லிட்டானா சம்பவம் வருது வந்துங்களா எப்படி பாருங்க எப்படி தான் சம்பவம் இருக்கிறாங்க எப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆதிசய தசவு அப்துல் தண்ணி கூலி கூறியது அது மாஸ்டருடைய சம்பவங்கள் எவ்வளோ சம்பவம் போயிட்டுருக்காங்க இல்லைங்களா முற்படுத்தி விட்டார்களோ அந்த நன்மையின் பக்கம் அவர்கள் போய்விட்டார்கள் அவங்க போய் சேர்ந்தாங்க நீனு போய் சேர்ந்த அவங்க என்னவன் தெரியாது
அதனால யாரை பத்தியாவது நீ குறை சொன்னா அது ஒன்றா நிகழ்ச்சி காமிச்சோம். நிறைய பேர் பார்த்துருக்கோம்ங்களா, என்ன அவன் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு கரெக்டாக அவன் பையன் போதும் அதோட பெரிய சேட்டக்காரனாக இருப்பான், பெரிய அட்டகாசம் பண்ணுறானா இருப்பான். அதனால யாரையுமே நீ குறை சொல்லாது. அவன் ஜாபிரதி அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இஜ்தமீ பைன ரஜுலைன் மின் ஃபத்லா உஹதின் ஃபீ சௌபி வாஹித். உஹது போரில் 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸுகள் அதிகமாக இல்லை, பெரிய பெரிய ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சு. அதில் ஒன்று ஒருத்தர் வைக்கும் ரெண்டு பேராக வச்சு அடக்கம் பண்ணாங்க. கான இஜ்மு பைன ரஜுலைன் ஃபீ ஃபத்லா உஹதின், உஹதுடைய போரில் கொல்லப்பட்டவர்கள் இரண்டு பேரெல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் ஃபீ சௌபி வாஹித் ஒரு ஆடையில். உண்மையாக கூட சொல்லுவார்கள் ஐயும் அக்சரு அஹதன் லில் குர்ஆனி, இரண்டு பேரில் குர்ஆனை அதிகமாக மனநம் செய்தவர் யாருன்னு கேட்டார்கள். பைதா உஷீரையிலேயே இதாக அதிகமாக அவர்கள் இவர் தான் என்று யாரும் இஷாரா செய்தார்கள். ஆனால் கத்தமகும் ஃபில் லஹதி, கபரில் வைக்கும்போது லஹதியில் அவரை முற்படுத்தி வைத்தார், அவரை முன்னாடி வச்சாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு கபரில் அடக்கம் பண்ணாங்க சொல்லலாம் சொன்னாங்க ஆச்சுங்களா. ரெண்டு பேரையும் ஒரு கபரில் அடக்கம் பண்ணி வச்சுட்டான். லஹது பக்கத்தில் இருக்கிறது தான் ஹாப்ஸா, அதனால அவரை குபிலா பக்கம் வச்சுட்டு குபிலா விட்டு சற்று தள்ளி அவர் முதுகு பக்கமாக இவரை படுக்க வைத்தார். இவ்வாறாக ரெண்டு பேரை படுக்க வச்சு அடக்கம் பண்ணாங்க ஆச்சுங்களா. வகால இன்னும் சொன்னார்கள் அன ஷஹீதுன் அலஹாவுலாயி யவ்மல் கியாமா, இந்த மக்களுக்கு கியாம நாளை நான் சாட்சியாளனாக இருப்பேன் என்றும் பெருமனும் கூறினார்கள். இப்போ ஷஹீதுடைய அந்த சின்னவை கியாம நாள் ரசூலுல்லாஹி அவங்க சாட்சியாக தான் வர்றாங்க. இப்போ அமரபி தஃபனிஹிம் பி திமாயிஹிம் வலம் யுசல்லி அலைஹிம் வலம் யுஸல்லு, அவரை தஃபன் செய்யும் போது உத்தரவிட்டார்கள் பி திமாயிஹிம் ரத்தத்துடனே, அவரை அவங்க ரத்தத்தை அப்படியே வலம் இசல்லி அறியும் அவளுக்காக சொல்லுவ வைக்கவும் இல்லை, வலம் யூ சொல்லு குறிப்பாட்டப்படவும் இல்லை என்று கூறினார். இதை வச்சுதான் சாஃபியாக்கள் சஹீதுகள் குறிப்பாட்டு தேவையில்லைங்கிறாங்க ரவான் புகாரி. ஆனால் ஆனால் அவங்க குறிப்பாட்டும் வராங்க, அவங்க நூற்றுக்கு ஐந்து ஆதாரம் காட்டுறாங்க. அதில் பெருமான சிலர் தொழுக வைத்தார், தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் 72 தொழுகை மொத்தம் தொழுக வைத்தால் ரிவாயத்தில் வருது. சில ரிவாயத்தில் 10 தொழுக வச்சாங்க, மொத்தம் 70 தொழுக வச்சாங்க வருது தம்பி. ஆக பெருமான சிலர் எல்லா ஜனாதாவுக்கும் தொழுக வச்சு தான் அடக்கம் பண்ணாங்க குகதில். அது வச்சு தான் கியாம வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா போர்கள் இதுவரை நடந்த அனைத்து போர்களிலையுமே சஹாபாக்களும் தொழுவ வச்சு தான் அடக்கம் பண்ணாங்க. அதில் ஜனாதாவை வந்து தொழுவ வச்சு தான் அடக்கம் பண்ணணும், ஷஹீதாக இருந்தாலும் சரியே என்று தெரிய வருகிறது. ஆனால் ஷஹீதுக்கு வந்து குளிப்பாட்ட தேவையில்லை, கஃபன் தஃபன் தேவை, அதே ஆடையே போதும், அப்படியே அடக்கம் பண்ணிடலாம். மேல் மிச்சம் ஒரு ஆடை சுற்றி உள்ளே வச்சிட வேண்டியது, பெத்தங்களோட உள்ளே வச்சிட வேண்டியது, அதுதான் வித்தியாசம் இருக்கும். ரவால் புகாரி வான் ஜாபிரிக்கு சமுதாரத்து எல்லாரும் கால இன்னி உத்தியன் நபி சொல்லலாக தம்பி பரசின், பெருமான சொல்லலாக செல்லம் அவருடைய கொண்டு வரப்பட்டது பி ஃபரசின் மஹ்ரூரின், ஒரு சேனம் இல்லாத ஒரு குதிரை. மஹ்ரூர்னா உரியான் அர்த்தம், சேனம் போடப்பட்ட கடிவாளம் போடப்படாத ஒரு குதிரையை கொண்டு வந்தார்கள். ஃபரகிபஹு, அதில் ஏறிக்கொண்டார்கள் சீன இன்சிரஃபமின் ஜனாததி இப்னு தஹ்தாஹ், இப்னு தஹ்தாஹ் அவர்களுடைய ஜனாதாவிலிருந்து திரும்ப வரும்போது வனஹனு நம்ஷி ஹவுலஹு, நாங்களோ பெருமானாரை சுற்றி நடந்து வந்து கொண்டிருந்தோம், பெருமானார் அந்த வாகனத்தில் ஏறி அந்த குதிரையில் ஏறி வந்தார்கள். இப்போ ஜனாதா தொழுக வச்சு திரும்ப வரும்போது குதிரையில் வரலாம், வாகனத்தில் வரலாம் போய். ஜனாதாவுக்கு போகும்போது வெறுங்காலில் நடந்து செல்வது தான் சிறப்பானது. இருப்பது சூழ்நிலை இருக்கு நடக்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னா அவர் வாகனத்தை வர்றது தப்பு இல்லை புரிஞ்சுங்களா. அல் ஃபசல் தானி, இரண்டாவது ஃபசல், அல் முஹைரத் இப்னு ஸுஹபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الراكب يسير خلف الجنازه, வாகனத்தில் வருபவர் ஜனாதாவுக்கு பின்னால் இருந்து வருவார், பின்னாலே தொடர்ந்து வருவார். வாகனத்தை வருவாடான்னு தெரிஞ்சு போச்சு, நிர்பந்த காரணத்துக்காக வாகனத்தை வந்தா ஜனாதாவுக்கு பின்னால் நடந்து வருவார். வல் மாஷி, ஆனால் நடந்து செல்லக்கூடியவரோ எம்ஷி ஹல்பஹா வ அமாமஹா வ அனிமீனியா, அவருடைய கல்ப் பின்னாலும் அவருடைய முன்னாலும் அவருடைய வலது பக்கமும் நடந்து செல்லுவார். வான் எசாரிஹா, நம்முடைய இடது பக்கமும் செல்லுவார். கரீபம் மின்ஹா, ஜனாதாவுக்கு நெருக்கமாக தூரமாக போட கிட்டே. சிக்து யுசல்லா அலைஹி, சிக்து விழுகட்டிக்கும் தொழுக வைக்கப்படும். இது ஆலி வாலிதேகி பில் மௌஹிரத், அவருடைய பெற்றோருக்காக வேண்டி மகப்பிறத்துக்கு துவா செய்யப்படும். ஒரு ரஹமத், அல்லாஹ் அந்த ரஹமத்து கிடைக்கும். அதாவது அபூதாவது ஒரு ரிவாயத் அஹமத் திருமதி வன்னசி எபுன் மாஜா கால ராகிப் கல்ப ஜனாதத்தி ஒரு மாஷி ஐசுஷா, வாகனத்தில் செல்பவர் வந்து ஜனாதாவுக்கு பின்னாடி வருவார், நடந்து செல்லக்கூடிய எப்படி வேண்டுமானாலும் வருவார். வத்திப்புல விசல்லா அலைகி,
குழந்தைக்கும் தொழுக வைக்கப்படும். ஃபில் மசாபி அல் முகைரத் இப்னு ஜியாத். அதுங்க பாய் ரெண்டு வேதம் இருக்கு பாய். முதல் வேதம் முதல் விஷயம் என்னங்க பாய், நமக்கு தெரிய வருது யார் எப்படி நடந்து போகுதுன்னா ராக்கிப் பின்னாடி நடந்து போகணும். அது எல்லாத்தையும் பக்கம் கருத்து நடந்து போகக்குள்ள முன்னாடி நடந்து போக வேண்டும் என்று ஷாஃபி சொல்றாங்க, வேற அதிக ஆதாரம் வைத்து. ஆனால் ஹனாஃபுகள் வந்து பின்னாடி நடந்து போகணும். ஜனாதா வந்து மத்துபூ தான், தாபி கிடையாது என்று விவாதம் வந்திருக்கிறனால அவரை பின்னாடி வச்சு தான் கொண்டு போகணும். யார அவருடைய பின்னாடி தான் கொண்டு போகணும், முன்னாடி நடக்கூடாதுன்னு ஹனாஃபு சொல்றாங்க. அவங்க நிறைய ஆதாரங்களை வச்சிருக்கிறார்கள் வச்சுங்களா. இப்போ அது ஒரு செய்தி தெரியுது. இன்னொரு செய்தி வந்து சிக்கத்து தொகு வைக்கலாமா, சிக்கத்து என்ற திவாயத்தில் வந்தால் வேற திப்பிலும் தான் வருது. குழந்தைன்னா பிறந்து சத்தமிட்டு தான் குழந்தைன்னு சொல்லப்படும். இப்போ குழந்தை பிறந்து சத்தமிட்டா ஒரு சத்தம் வந்துச்சு அவர் ரூஹு போயிடுச்சுன்னு சொன்னால் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளலாம் வந்து போய். அப்போ அவங்க தொழு வைக்கலாம் போய். குழந்தை உள்ளேயே இறந்து போய் பிறந்தாலும் அல்லது பிறக்கும் போதே சத்தமே எதுவும் இல்லை, கால்வாசி வந்தமோ கொஞ்சம் சத்தம் இருந்துச்சு, அப்புறம் முழுவாசி வரும்போது எந்த உயிரும் இல்லைன்னு சொன்னாலும் அது சிக்கத்து விழுக்கட்டியாக கருதப்படும், அங்கே தொழு வைக்க கூடாது என்பது ஹனாஃபுகள் ஷாஃபியுடைய கருத்து. இப்போ ஹதீஸுக்கு மாத்தமாக சொல்லிட்டு அவங்க வேறு நிறைய காட்டாங்க, இந்த கருத்துல முந்தைய விளக்கமாக சொல்லிட்டேன், இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் பை.